Good morning to all. Now, start the next subcode 1.1.5, Economic Importance of Fungi. Fungi is Puruladhar Payangal. Fungi provides delicious and nutritious food called mushrooms. They recycle the minerals by decomposition. The litter that added fertility to the soil. Dairy industry is based on a single cell fungus called yeast. They deteriorate the timber. Fungi cause food poisoning due to the production of toxins. The beneficial and the harmful activities of fungi are discussed below. பூஞ்சையில் பொருளாதார முக்கியத்துவம். பூஞ்சைகள்ல சுவை மிகுந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக காளான்கள் கருதப்படுது. இந்த காளான்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய குப்பைகளை மறுசுழற்சி செய்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு வளரக்கூடியதுதான் இந்த காளான்கள். அப்படி அது வளரும் போது அந்த குப்பைகளை சிதைத்து செய்து மண்ணுடைய வளத்தையும் அது அதிகப்படுத்துது. பால் சார்ந்த தொழிற்சாலைகள், பால் சார்ந்த தொழிற்சாலைகள் நம்ம சொல்லும் போது பால் சம்பந்தமான பால் பவுடர், அதுல இருந்து எடுக்கிற சீஸ் பட்டர், அது மாதிரி எடுக்கக்கூடிய பால் தொழிற்சாலைகள்ல ஒரு சில பூஜையான ஈஸ் அப்படிங்கிறது முக்கியமான நுண்ணுயிரிகளாக அந்த பால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படுது. பூஞ்சைகள் மரக்கட்டைகளை சேதப்படுத்துவதோடு உணவுப் பொருள்களையும் நச்சுப்பொருளாக மாற்றுகிறது. மரப்பொருள்கள்ல இந்த பூஞ்சைகள் புத்து போய் அந்த மரத்தினுடைய உறுதித்தன்மையை பாழ்படுத்துறது மட்டுமில்லாமல் நிறைய உணவுப் பொருள்களை கெட்டு போக வச்சு விஷத்தன்மை வாய்ந்த பொருளாக மாறுறதுக்கு இந்த பூஞ்சைகள் காரணமா இருக்கு. அப்படி இந்த அறிமுகத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் நன்மைகள் நம்ம சொன்னோம். அடுத்து சொல்லும் போது சில தீமைகளும் இருக்கு. ஸோ அப்படி இந்த பொருளாதார பயன்கள்ல நன்மைகள் தீமைகள் ரெண்டை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் the beneficial activities of fungi. First one, food. Mushrooms, light. Lentilus, erotus. Agaricus, bicorus. Valerella, valerici are consumed for their high nutritive value. Yeast provide vitamin B and Erythrocytium XP is a rich source of vitamin B12. பூஞ்சைகளால ஏற்படக்கூடிய நன்மை தரும் செயல்கள் என்னென்னு பார்க்கும்போது முதல்ல உணவு பொருள். நம்ம ஏற்கனவே அறிமுகத்துல சொன்னோம் இந்த பூஞ்சைகள்ல மஷ்ரூம்ஸ்னு சொல்லக்கூடிய காளான்கள் மிகச்சிறந்த உணவாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவாக பயன்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதுல குறிப்பிட்ட வகைகளை நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. லெட்டினஸ், எடோட்டஸ், அகாரிகஸ், பைபோரஸ், வால்கிரண்டா, வால்விசியே, இது எல்லாமே ஊட்டச்சத்து மிகுந்து காணப்படக்கூடிய காளான் வகைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது கொடுத்திருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னோம் பேக்டீரியால நிறைய ஈஸ்டுகள் பயன்படுத்துவாங்க. அந்த ஈஸ்டுகளை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஈஸ்டுகள்ல விட்டமின் பி அப்படிங்கிறது அதிக நிறைந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம எரிமோசிசியம் அஸ்பின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை ரகத்துல விட்டமின் B12 அதிகமா நிறைந்து காணப்படுது. செகண்ட் ஒன், மெடிசின். ப்ரொவைட் ஆன்டிபயோட்டிக் விச் ஆர் த க்ரோத் ஆர் டெஸ்ட்ராய் த பாக்டீரியா. Some of the antibiotics produced by fungi include penicillin, is extracted from Penicillium roteatum, and cephalosporin is extracted from
ஓமியம் கிறிஸ்தவ ஜீவனம். நெக்ஸ்ட் ஒன் கிறிஸ்தியோ ஹூல்மி இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பென்சிலியம் கிறிஸ்தவ ஜீவனம் பென்சிலியம் கிறிஸ்தவ பெருவம் அண்ட் ஏர்பாட் ஆல்கலாய் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் த ஏர்பாட் அமைன் ப்ரொடியூஸ்ட் பை கிளாரிசஸ் பர்கோரியா இஸ் யூஸ்ட் ஆஸ் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் மருந்துகளாக இந்த பூஜை இடங்கள்ல எந்தெந்த சிற்றினங்கள் பயன்படுது. பொதுவா இந்த பூஜைகளில் இருந்து தயாரிக்கக்கூடிய உயிரி எதிர்பொருள் அப்படிங்கிறது ஒரு சில பாக்டீரியாக்களை வந்து கொள்வதற்கும் இல்ல அதனால ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது. பூஜைகளில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய சில உயிர் எதிர்பொருளை கேட்டப்பட்டு கொடுத்திருக்காங்க. ஒண்ணு பெனிசிலின், இது பெனிசிலியம் ரொட்டேட்டம்னு சொல்லக்கூடிய பூஜையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது. செபலோஸ்போரின்கள் அடுத்த உயிர் எதிர்பொருள், இது அக்ரிமோனியம் கிரைசோஜினம்னு சொல்லக்கூடிய பூஜையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது. அடுத்த எதிர்பொருள் கிறிஸ்தியோ பல்வின், இது பெனிசிலியம் கிரைசோ பல்வம்னு சொல்லக்கூடிய பூஜையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது. இதெல்லாம் சில உயிர் எதிர்பொருள்கள் பூஜையிலிருந்து எடுக்கக்கூடிய சில உயிர் எதிர்பொருளுக்கு எடுத்துக்காட்டா இங்க நமக்கு இருக்கு. அடுத்து சொல்லக்கூடிய பூஜை உற்பத்தி செய்யக்கூடிய ஏற்காட் அல்கலாய், அதை வந்து ஏற்காட்ட அமைப்பு சொல்லுவோம். இது இரத்த குழாயை சுருங்க வைக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இரத்த குழாய் ரொம்ப விரிவடைஞ்சிச்சுன்னா அதை சுருங்க செய்கிறதுக்கும் இந்த பூஜை பற்பூரியான்னு சொல்லக்கூடிய பூஞ்சையிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்தான ஏற்காட் அல்கலாய் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரி. சோ தி இண்டஸ்ட்ரி யூஸ் இஸ் இன்க்ளூட் தி டூ கேட்டகரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் அசிட் அண்ட் பேக்கரி அண்ட் பேக்கரி. சோ ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் அசிட் ஃபார் தி கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் அசிட் ஃபங்கை are employed in the industry. Some of the organic acid and fungi which help in the production of organic acid are citric acid and the glucanic acid and aspergillus niger and itaconic acid aspergillus tererus. Kojic acid is extracted from aspergillus oryzae. அடுத்து கரிம அமில உற்பத்தி, இந்த தொழிற்சாலை பயன்கள்ல ரெண்டு விதமான பயன்கள் கரிம அமில உற்பத்தி எப்படி பூஞ்சைகள்ல இருந்து நிறைய பெறப்படுது. அடுமனை மற்றும் மது படித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதல்ல இந்த கரிம அமில உற்பத்தியில நம்ம பார்க்கும்போது நிறைய கரிம அமிலங்கள் தொழிற்சாலைகள்ல வணிக ரீதியாக வந்து இந்த சில பூஞ்சைகள்ல இருந்து பிரித்தெடுக்கப்படுது. அதுல சில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சிஸ்டிக் அமிலம் குளுக்கானிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் என்ற பூஞ்சையும் இட்டகோனிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பர்ஜில்லஸ் பெரிய கோஜி கமிலம் தயாரிக்க ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரேஞ்சிய பூஞ்சையும் பயன்படுத்தப்படுகிறது. இதுல ஒரு மூணு விதமான அமில பொருட்கள் கரிம அமிலங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த அமிலங்கள் எந்த வகையான பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது அப்படிங்கறது நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேக்கரி அண்ட் பேக்கரி எஸ்பெஷலி ஃபார் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் டு ஈல்ட் ஆல்கஹால். பேக்கரி யூட்டிலைஸ் ஈஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட் லைக் bread, buns, rolls, etc. Penicillium, Rasputin and Penicillium Camembert were employed in cheese production. Bakery and bravery, Tamil Adumanai, மற்றும் மது வடித்தல் அடுமனை நம்ம சொல்லக்கூடியது பேக்கரி இண்டஸ்ட்ரி. பிரேவரின்னு நம்ம சொல்றது என்னன்னா மது வடிதல், மது தயாரிக்கக்கூடிய நொதுக்கல் நிகழ்ச்சியின் மூலமாக மது தயாரிக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த தொழிற்சாலை, அதை தான் நம்ம சொல்றோம்.
இதுல முக்கியமா இப்ப இந்த ரெண்டுமே ஈடுபடக்கூடிய முக்கியமான ஒன்று பார்க்கும்போது ஈஸ்ட்ல சக்கரம் வச்சு தெரிவித்து சொல்லக்கூடிய குறிப்பிட்ட பூஞ்சை சர்க்கரையை நொதிக்க செய்து ஆல்கஹாலாக மாற்றும். இது சின்ன கிளாஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க, சுகர் இல்ல நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணோம்னா அது பெர்மெண்டேஷன் ஆகி வந்து எதில் ஆல்கஹால வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம பார்த்துருக்கோம். சேம் அதுதான் அடமனையில் பெறப்படும் பொருள்களான பேக்கரியில இந்த ஈஸ்ட் பொருள்களை பயன்படுத்தி எந்தெந்த மாதிரியான உணவுகள் தயாரிக்கிறாங்க, பிரெட், ரொட்டி, பன், ரோல், இது மாதிரியான பொருள்கள் ஈஸ்ட பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பெனிசிலியம் ராக்கோட்டி, பெனிசிலியம் கேமம்பட்டின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான பூஞ்சை இனங்கள் பாலாடை கட்டி உற்பத்தி செய்வதில் உபயோகப்படுத்தப்படுகிறது. பாலாடை கட்டின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சீஸ் உருவாக்குறதுக்கு இந்த ரெண்டு வகையான பூஞ்சைகள் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ், நொதிகளின் உற்பத்தி. ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரேசே, ஆஸ்பர்ஜில்லஸ் நைச்சர் வேர் எம்ப்ளாய்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம் லைக் அமைலேஸ், புரோட்டியேஸ், லாக்டேஸ் எக்ஸெட்ரா. Renner, which helps in the populations of milk in cheese manufacturing, is derived from mucus feces. அடுத்து நம்ம பார்க்க போறது நொதிகளின் உற்பத்தி. சில நொதிகள் உற்பத்திக்கும் குறிப்பிட்ட பூஞ்சை இனங்கள்ங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுல குறிப்பா ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரேசே, ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் சொல்லக்கூடிய ரெண்டு பூஞ்சை இனங்கள்ல இருந்து அமைலேஸ், புரோட்டியேஸ், லாக்டேஸ் சொல்லக்கூடிய நொதிகள் தயாரிக்கப்படுது. அது மட்டுமல்ல, பாலாட்டை கட்டி தயாரித்தலில் பால் உறைதலுக்கு தேவையான மீன்பர் சுற்றினங்களை பயன்படுத்தி பெறப்படுகிறது. மீன்பருக்கு சொல்லக்கூடிய புஞ்சை இனம், அதை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சீஸ் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி பாலாடை கட்டி தயாரிப்புக்கு அந்த குறிப்பிட்ட புஞ்சை இனங்களை பயன்படுத்தி அந்த பால் உறைதலுக்கு தேவையான நொதிகளை அந்த குறிப்பிட்ட புஞ்சை இனம்ங்கிறது கொடுக்குது. அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. மைக்ரோரைசா ஃபார்மிங் பஞ்சை லை ரைசோனியா பேலர். செகண்ட் ஒன், induce the plant growth and is used as a growth promoter. வேளாண்மைக்கு இந்த பூஞ்சைகள் எந்த வகையில நன்மை தரக்கூடிய செயல்களை செய்யுது? மைக்ரோரைசே இந்த பூஞ்சை வேலிகள் சொல்லுவோம், இந்த பூஞ்சை வேலிகளை உருவாக்கும். இந்த பூஞ்சை வேலிகளை உருவாக்கக்கூடிய பூஞ்சை இனங்கள் என்னென்ன? அப்படிங்கிறது தான் இந்த பூஞ்சை வேலிகளை உண்டாக்கி தாவரங்களோட வேர் பகுதிக்கு அது உறிஞ்சக்கூடிய நீரையும் கனிம பொருட்களையும் அதிக அளவு உறிஞ்சதுக்கு இந்த பூஞ்சை வேலிகளை உற்பத்தி செய்யறதுனால தாவரங்கள் அளவுக்கு அதிகமான நீரையும் கனிம பொருட்களையும் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. அடுத்து புதிய இடத்தி சின்னங்களக்கூடிய இந்த ரெண்டும் வேளாண்மையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி இனங்களை அழிக்கிறதுக்கு இந்த பூஞ்சை இனங்கள் பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தோம்னா ஜிப்ரல்லா பூச்சி பொறை சொல்லக்கூடிய பூஞ்சையிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஜிப்ரலின்னு சொல்லக்கூடிய தாவர ஹார்மோன்கள் செயற்கையாக தயாரிக்கக்கூடிய இந்த
ஜிப்ரலேந்து சொல்லக்கூடிய ஹார்மோன் தாவரங்களோட வளர்ச்சியை சீராக்கி அதனுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயற்கை ஹார்மோனாக இந்த ஜிப்ரலின்ங்கிறது பயன்படுத்தப்படுது. சோ அப்போ த பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் த ப்ரொடியூஸ் ஆஃப் இட் இஸ் ஓவர் 34 லட்சம்.